வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மை ஆர்ட் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் சேனல் உங்களுக்காகவே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நல்ல விதமாக எல்லாரும் ஓவியம் கற்றுக்கிட்டு நல்ல விதமாக எல்லாரும் வரையணும், பெயிண்டிங் பண்ணணுங்கிறத நம்மளுடைய நோக்கமே. எல்லாரும் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமே. அதை முழுமையாக அழகாக நல்ல விதமாக உருவாக்குறது எப்படி அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸ் நம்ம பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸில் லைன்ஸ் ஷேப்ஸ். இப்போ ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் வரைக்கும் வந்தாச்சு. சர்க்கிளுக்கு அடுத்தது நம்ம இப்போ முக்கியமான ஷேப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார், நட்சத்திரம். நட்சத்திரத்தை நம்ம ஷார்ட்டாக அழகாக இப்போ இப்படி இப்படின்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுவே ஒரு அடிப்படையான முறையில், ஒரு தேர்ச்சியான முறையில், ஒரு நல்ல முறையில் ஒரு ஸ்டார் நம்ம டிரா பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்து டிரா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் எப்படி நம்ம டிரா பண்ணுவோம், இப்படி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா. 1, 2, 3, 4, 5 இந்த 5 லெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் ஸ்டார். ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே நம்ம டிரா பண்றதுதான். இது இல்லாம இப்போ நாம ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்டா, ஒரு ஆர்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் நான் டிரா பண்ணிருக்கேன். ட்ரையங்கிள் ஷேப் டிரா பண்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் நான் டிரா பண்றேன். ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்ல இருக்கு சரிங்களா. இந்த லைன் என்ன லென்த் இருக்கோ அதுவே எல்லா பக்கம் நம்ம சரியான முறையில நம்ம பயன்படுத்தினோம்னா நாம ஒரு ஸ்கேல் வச்சு டிரா பண்ணா ஸ்டாருங்கிறது கரெக்டான விதத்துல ஸ்கேல் வச்சு டிரா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே லென்த் உள்ள ஒரு லைன், நீளமுள்ள லைனை ஸ்லீப்பிங் ஆர்டர்ல நம்ம டிரா பண்ணணும் ரெண்டு பக்கமும். இப்போ இதே சைஸ் இங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேப், இந்த கேப் கரெக்டா இங்க இங்க நம்ம விட்டு அடுத்த ஸ்லாண்டிங் லைன் நம்ம டிரா பண்ணும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மேற்கோடுல அழகா அந்த கேப் உட்காரணும். ஓகே, இதனுடைய நேர்கோடுலயே அழகா இந்த கேப் இங்க உட்கார்ந்துச்சு அப்படின்னா அடுத்த லைனோட ஃபார்மிங் கரெக்ட்னு அர்த்தம். இப்ப இது கேப் இங்க விடணும், செக் பண்ணுங்க இதோட லைன்லயே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் மூணு லெக் நான் டிரா பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டா இதனுடைய நேர்கோட்டிலேயே அழகா நான் இங்க நிறுத்திருக்கேன். இதே கேப் இங்க, இதே கேப் இங்க, இதனுடைய நேர்கோட்டில தான் இந்த கோட்டையும் நம்ம நிறுத்தணும். ஓகே, அடுத்து இன்னும் ரெண்டு லெக் நம்ம டிரா பண்ணோம்னா ஸ்டார் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப அழகாக இந்த லைனை ஃபாலோ பண்ணி இங்க இருந்து ஒரு லைன், அதாவது இங்க என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் உள்ள ஒரு லைன் நம்ம டிரா பண்றோம். சேம் திங், இந்த லைனை அழகாக இந்த கேப்ல இருந்து இந்த லைன்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதனுடைய நேர்கோட்டிலேயே நம்ம ஃபாலோ பண்ணணும். இதே லென்த் தான் இங்க, ஒரு லென்த் நீங்க ஒரு இடத்துல நீங்க ஜாஸ்தி போட்டாலுமே நம்ம அந்த நேர்கோடுகள் மிஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ இதனுடைய நேர்கோட்டில் தான் நம்ம அடுத்த கிது வரணும். இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு லெக்குமே ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்
இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா நாம டிரா பண்ண ஸ்டார் கரெக்ட். ஓகே, இப்போ நாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா ஒரு ஏ ஃபோர் ஷீட்லயோ டிராயிங் நோட்லயோ, சோ இந்தந்த சைஸுக்கு இருந்தா போதும், நீங்க வந்து ஸ்டார் நீங்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணாம, எரேசர் யூஸ் பண்ணாம. ஓகே, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து எட்டாவது கொண்டு நீங்க இப்படி போட்டுறாதீங்க. இது ஏதாவது நல்லா விரிஞ்சி இருக்கிற மாதிரி நீங்க போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ட்ரா த ஸ்டார். இப்படி தான் நம்ம பண்ண முடியாது. இது வந்து அந்த அஞ்சு லைனும் ஒரே இடத்துல சேராது. விரிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா லெக் ஜாஸ்தி ஆயிடும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா பர்ஃபெக்டா நம்ம அஞ்சு லெக் இருக்கிற ஸ்டார் உங்களுக்கு கிடைச்சிடும். இது சேல்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். எப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கால்குலேஷன் பாருங்க, எல்லா பக்கமும் நம்ம கண்ணு கண்ணால அளந்து கைகளை நேரா இங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் நம்ம கரெக்டா கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷேப். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அடுத்த ஸ்டடி போகும்போது ஷேப்ஸ் அப்படியே ஃபார்மா மாறும். அதாவது வந்து ஒரு 3D மாடலா மாறும்போது, ஒரு அதாவது ஒரு வடிவம் வந்து அது வந்து இன்னொரு முப்பரிமாணமா மாறும்போது நமக்கு இந்த ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து எல்லா பக்கமும் நம்ம கவனிப்போம்னு நம்ம சொல்றோம். கவனிச்சு நம்ம டிரா பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலேயே அது சில சில தவறுகளை நம்ம தவிர்த்துடலாம். சரிங்களா, இப்போ இது ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ், இந்த ஸ்டார் ப்ராக்டிஸ். நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு கோடு நேர்கோட்டில் இருக்கா, இதனுடைய கண்டினியூட்டி இங்க இருக்கா, இதனுடைய கண்டினியூட்டி இங்க இருக்கா, இதனுடைய கண்டினியூட்டி இங்க கரெக்டா நேரா இருக்கா, இது ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு 7 மார்க் தெரியும். இந்த லெக் மட்டும் பாருங்க, இந்த லெக்கோட கண்டினியூட்டி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 மார்க் தெரியும். ஒரு 7, ஓகே, இது பாத்தீங்க. அடுத்து இந்த லெக் வந்தீங்கன்னா இந்த லெக் மட்டும் பாருங்க, ஒரு 7 மார்க் தெரியும். இது மட்டும் ஒரு 7 தெரியும். அடுத்து இந்த லெக், இந்த லெக் பாருங்க, இங்க ஒரு 7 இருக்கு. அப்படி கீழே பார்த்து போற மாதிரி இங்க ஒரு 7 இருக்கு. இந்த லெக் பாத்தீங்கன்னா இப்படி ஏரோ ஒன்று இருக்கும் பாருங்க, இந்த ஏரோ அப்படி ஒன்று இருக்கு பாத்துட்டு இப்படி வரும். அடுத்து இந்த லெக் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு லெக் ஒரு ஏரோ இப்படி வரும். இப்படி அஞ்சு லெக்லயும் நம்ம கரெக்டா ஏரோங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகி நேர்கோட்டில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஸ்டார் பிராக்டிஸ்ல அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு இப்போ உண்டான பிராக்டிஸ்லயும் நீங்க நல்ல விதமா புரிஞ்சுட்டு டிரா பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இதுக்கு அடுத்து நம்ம ஷேப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் கருத்து வந்து பென்டகன். இந்த பென்டகன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அஞ்சு முகம். ஜஸ்ட் இந்த ஸ்டார் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே எல்லாத்துக்குமே சரியா வரும்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து தளர்வடையாம சோர்வடையாம ஒண்ணுக்கு 10 தடவை நீங்க போட்டு பார்க்கணும். ஓகே, உங்களோட கால்குலேஷன் எக்கானது கொண்டு மிஸ் ஆகாம அந்த லைன் மேல கேப் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்க அழகா நீங்க டிரா பண்ண முடியும். சோ நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த ஸ்டார் பிராக்டிஸ்க்கு. சரிங்களா, இப்போ அடுத்தது பென்டகன் அருங்கோணம். அதுக்கு அஞ்சு முகம் இருக்கும். நட்சத்திரத்துக்கு எப்படி அஞ்சு லெக் சொல்லுவோம், ஐந்து கால்கள் இருக்கும், ஐந்து பக்கம் இருக்கும், ஐந்து கூர்முனைகள் இருக்கும். அதே மாதிரி இதுல பென்டகன் வந்து பாத்தீங்கன்னா அருங்கோணம்ல பாத்தீங்கன்னா ஐந்து முகம் இருக்கும். இதுல என்னன்னா ஒவ்வொரு பக்கமும் கோடு ஒரே அளவு உள்ளதா இருக்கணும். இது சின்னதா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோ, நாம இந்த லென்த் ஜாஸ்தியா போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் எங்க ஜாஸ்தி யூஸ் பண்றாங்கன்னு நீங்க டைமண்ட்ல பாக்கலாம். வைரங்கள்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க பார்க்க முடியும். தென் பில்லர்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன் சொல்லிட்டு, அதாவது இந்த ஐந்து முகம் கொண்டது, ஆறு முகம் கொண்டது, ஏழு முகம், எட்டு முகம் கொண்டது, அப்படி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது அவருடைய பண்ற டிசைனை பொறுத்து.
ஆனா சேல்ஸ்னா இதுவும் ஒரு ப்ராக்டிஸா தான் இருக்கு. நீங்க இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, அழகா தொடர்ந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த ஐந்து முகம் கொண்ட பென்டகனை அழகா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம். உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம். இதுலயும் ஏ ஃபோர் ஷீட்ல டிராயிங் நோட்ல ஒரு 2 pages நீங்க டிரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த இடத்துலயுமே ஸ்கேல் இல்லாம எரேசர்ஸ் இல்லாம அந்த கேப் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி லைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபாலோ பண்றோமாங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமா கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு உங்க பயிற்சியில ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. நீங்க அப்படி நீங்க உங்களை வந்து உங்களையவே நீங்க கவனிச்சு 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 நீங்க பயிற்சி எடுக்கும் போது நீங்க இன்னும் மெருகேறிட்டே வருவீங்க. உங்களோட டிராயிங்ல நீங்களே வித்தியாசம் பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து நாம ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டிராயிங்க ஓனா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிறு சிறு பயிற்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதை காரணத்துக்கு கொண்டதும் வந்து கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுங்க. இந்த சேல்ஸ் பிராக்டிஸ் மட்டும் நான் 2 pages நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், சர்க்கிள், இப்ப பார்த்த ஸ்டார், இந்த பென்டகன், ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பென்டகன் ஹெக்ஸகன் 6 முகமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருமே நீங்க உங்களுடைய பிராக்டிஸ நீங்களே நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அது போக நம்ம வீட்டுல கிடைக்கிற நம்ம புக்ஸ்ல வர்றது பேப்பர்ல வர நல்ல நல்ல பிக்சர்ஸ் ஏதாவது கண்ணில் பாத்தீங்கன்னா அதை பார்த்து கூட நீங்க வரைஞ்சு வரைஞ்சு பென்சில்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு ஆர்வமும் பயிற்சியும் பொறுமையும் இந்த ரொம்ப முக்கியம். இதுக்கு நேரங்கள் நீங்க இதுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதுல தேர்ச்சியா வரலாம். அதாவது உங்களுடைய அந்த ஸ்கில் அப்படிங்கிறது மேலும் 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 மெருகரிக்கல் அதுதான் ரொம்ப முக்கியம். டிராயிங்ல வந்து நீங்க இன்னைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் சொல்லி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நீங்க உங்களுடைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்க அந்த 1 hour 2 மணி நேரமா மாறிடும், 2 மணி நேரங்கிறது 5 மணி நேரமா மாறிடும். எந்த அளவுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயிரோட்டமா வரும். கலைங்கிறது அப்படித்தான், அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும். உயிரோட்டம் இருக்கிற கலைகள் மட்டுமே பேசப்படும் பார்க்கப்படும். அது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர்ல நாம வந்து பார்த்தோம்னா நம்ம கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஊருங்கிறது. அதனால நீங்க சிறு சிறு விஷயத்துக்கு சோர்வடையாம தளர்வடையாம நீங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு, ஓகே, உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, மேலும் மேலும் நம்ம நிறைய ஓவியங்கள் நிறைய ப்ராக்டிஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இது வரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நீங்க தவறாம பண்ணுங்க. பொறுமையாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்க பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த மை ஆர்ட் மை லைஃப் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.